சார் கொஞ்சம் தம்பி அவரை கூப்பிட்டு ஒரு நிமிஷம் இருக்குல்ல பாட்டி முடிச்சு அப்படியே இருக்கு.
அந்த புக்கெல்லாம் எங்க இருக்கு?
church, Chana Vincent and Lambert. Ah, okay. Ah, church, church, okay, okay. Ah, okay, okay, mass, mass, you know. Lambert. Mass on the level. Mass level. Two problem on the under. 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 Okay.
வர வர லாண்டி நீங்க அப்படி ஒரு அடி கூட நில்லுங்க போட்டோ போட்டு நீங்க ஒரு அடி கூட நில்லுங்க ஒரு அடி கூட நில்லுங்க போட்டோ அப்படியே ஒரு அடி யாரில் இருந்தாங்க ஒரு அடி கூட இருக்குங்க நேரே கதவு இருக்குல்லையா ரூம் கதவு
मूरी एडिंग किया और लास्ट में मूरी का बना क्लास में हां इधर ही लास्ट में ना कर दिया हां पूरा ही सब चीज और नेक्स्ट वीक के लिए चलो ये हम लोग फोन पर ना ला और मतलब लोग ना Thank you.
அந்த சைடு வாங்க அந்த சைடு வாங்க அந்த சைடு வாங்க அம்மா என்ன வாங்க அந்த சைடு வாங்க Amen.
Thank you.
இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்ற பெறுவாராக. அவர் இரக்கம் நிறைந்த தந்தை, ஆறுதல் அளிப்புக்கும் ஊற்றான கடவுள். அவரே நமக்கு எல்லா வகை வேதனையிலும் ஆறுதல் அளித்து வருகிறார். ஆண்டவரே உம்மை நோக்கி அமைதியும் ஒளியும் நிறைந்த இடத்தில் வரவேற்று உன் புனிதருடைய தோழமையில் சேர்த்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கம் மிகுந்த தந்தையே, ஆறுதல் அடிக்கு விரைவா, நீர் என் மீது முடிவெல்லாம் அன்பு கூர்ந்து சாவின் நிழலையே வாழ்வின் வைகரையாக மாற்றுகின்றேன். இன்னலில் உழன்று எங்கும் மடியாரை கண்ணோக்கி அல்லும் ஆண்டவரே, எங்கள் அடைக்கலவும் ஆற்றலும் நீரே. இருளும் துயரம் நிறைந்த எங்கள் அடியை மாற்றி நாங்கள் ஒளியும் அமைதியும் பெருமண்ணம் எங்களோடு இருந்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய உன் திருமகன் எங்கள் மரணத்தை தம் மரணத்தால் அழித்து தம் உயிர்ப்பினால் மீண்டும் எங்களுக்கு வாழ்வளித்தார். ஆதலால் எங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டு நாங்கள் இவ்வுலக வாழ்வின் இறுதியில் எங்கள் உறவினரோடு வானகம் வந்து சேர்வதற்கு ஏற்றவாறு கிறிஸ்துவை நோக்கி சென்று கொண்டிருக்க செய்தோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
துயாவியாரின் பெயராலே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய ஆயர் அவர்களே, அருட்பணியாளர்களே, சகோதரிகளே, சகோதரிகளே, ஆண்டவர்தம் அடியாரின் மரணம் அவருடைய பார்வையில் மிக மதிப்புக்குரியது என்று வேதாகமத்திலே நாம் வாசிப்பது போல, ஆண்டவருடைய ஒரு நல்ல அடியாராக வாழ்ந்தவர்தான் அருட்பணியாளர் ஸ்தனிஸ்லாஸ் அவர்கள். 78 ஆண்டுகள் இந்த உலகத்திலே இவர் வாழ்வதற்கு இறைவன் கொடுத்த வரத்திற்காக, உதவிக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அதோடு 52 ஆண்டுகள் நல்ல ஒரு குருவாக மறைப்பணி ஆற்றுவதற்கு இறைவன் திருவுளம் கொண்டிருக்கின்றார். பல மக்களையெல்லாம் நற்செய்தி வழியாக இறைவனை அறிவதற்கு இவர் ஒரு கருவியாக இருந்திருக்கின்றார். அதற்காகவும் இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். இவர் தன்னுடைய பணியை ரெய்ப்பூர் மறை மாவட்டத்திலும், அதைத் தொடர்ந்து போபால் உயர் மறை மாவட்டத்திலும் அவர் நிறைவேற்றினார். நல்ல நற்செய்தி பணியாளர், இறைவனுடைய ஆற்றல் அருட்கொடைகள் இவருக்கு நிரம்பவே உண்டு. கடவுள் இவருக்கு நல்ல பல திறமைகளை கொடுத்திருக்கின்றார். எல்லோரோடும் நன்கு பழகக்கூடியவர், நன்றாக எல்லோருடனும் நல்ல உறவிலே வாழக்கூடியவர், எல்லோரையும் எப்போதும் தன்னுடைய நகைச்சுவை கலந்த உரையாடலால் மகிழ்ச்சியோடு வாழ வைப்பவர். பக்கத்து ஊர் என்ற முறையிலே எனக்கும் இவருக்கும் சுமார் 54-55 ஆண்டுகள் தொடர்பு உண்டு. குருமாணவனாக நான் இருக்கின்ற போதும், அவர் குருமாணவனாக இருக்கின்ற போதும் உள்ள தொடர்பு. தந்தை அவர்களை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தினருக்கு, உறவினருக்கு, சகோதரிகள் தனவருக்கும் இறைவன் ஆறுதலை கொடுக்க வேண்டுமென்றும், தந்தை அருட்பணியாளர் ஸ்தனிஸ்லாஸ் அவர்களை இறைவன் இவர் பலவீனத்திலே செய்த குற்றங்குறைகளையெல்லாம் கனிவோடு மன்னித்து முடிவில்லாத பேர்ந்த வாழ்விலே பங்கு கொடுக்க வேண்டுமென்றும், இவர் ஆற்றிய நல்ல பணிகளின் பலனாக இவருக்கு முடிவில்லாத பேர்ந்த வாழ்வில் புனிதர்களின் தோழமையில் பங்கு கொடுக்க வேண்டுமென்றும் இந்த பலியிலே நாம் சிறப்பாக வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மஞ்சாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமா இரக்க
மன்றாடுவோமாக. இறைவா நிலை வாழ்வில் நுழைவதற்காக இம்மை வாழ்வுக்கு முடிவை தந்துள்ளீரே. உம்மடியாராகிய அருள் பணியாளர் ஸ்தனிஸ்லாவின் ஆன்மாவுக்காக உம்மை வேண்டுகின்றோம். அவர் இவ்வுலகில் வாழ்ந்த பொழுது திருப்பணிகளால் அவரை அணி செய்த நீர் அவர் விண்ணக மாட்சியில் பங்கு பெற்று என்று மக்களிக்க செய்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவருமும் திருமகனுமாக்கிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன, கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இழைப்பாருகின்றார்கள். மனித பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இறவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். அவர்கள் கடவுள் சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்பவர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Thank you.
இறை வார்த்தைகள் 24 தொடங்கி 29 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களுக்கு அளித்த மறுமொழி, என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள்
என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, நேற்று மாலை இறைவனை சேர்ந்த அருள் தந்தை ஸ்தானிஸ்லாஸுடைய ஆன்மா இறைவனுடைய பிரசன்னத்தில் நிறை மகிழ்ச்சி காண வேண்டும் என்று அவரை இறந்து மன்றாடுவதற்காகவும், அவருடைய பிரிவினால் வருந்துகின்றவர்கள் ஆறுதல் பெற வேண்டும் என்றும் இறைவனை இறந்து மன்றாடி நாம் இத்திருப்பதியை ஒப்பு கொடுக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, திருப்பலியின் ஆரம்பத்திலே சொன்னது போல இவருக்கு 78 வயது நிரம்பியுள்ளது. 1942 ஆண்டு மார்ச் மாதம் 2 இந்த ஊரில் பிறந்தவர். இவருக்கு ஒரு அக்கா, ஒரு தங்கை, ஒரு தம்பி உண்டு என்பதெல்லாம் நமக்கு தெரியும். தன்னுடைய வாழ்விலே இறைவன் இவருக்கு கொடுத்த சிறப்பு அழைப்பு, அவருக்கு பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த இளங்குறமிடம் நாகர்கோவிலே படித்து கார்மன் ஸ்கூலில் தான் படித்து கொண்டிருந்தார். இங்கு பயிற்சி முடிந்து, பள்ளி பயிற்சி, லத்தீன் பயிற்சி முடிந்த பிறகு திருச்சியில் இருக்கின்ற புனித பவுலனி பவுல் பெரிய குருமடத்தில் சேர்ந்து படித்து கொண்டிருந்தார். அந்த காலத்தில் வட இந்தியாவில் நிரம்ப குருக்கள் தேவை என்று சொல்லி ரெய்ப்பூர் மறை மாவட்டத்திற்கு மறை மாவட்டமாக உருவாவதற்கு முன்பே அங்கு பொறுப்பாக இருந்த ஜான் ரொய்டன் என்ற மொன்சிஞர் இவருக்கு கொடுத்த சிறப்பு அழைப்பினால் ராஞ்சி பெரிய குருமடத்தில் படிக்கச் சென்று அங்கேயே குருவாக திருப்பொழிவு செய்யப்பட்டார். 52 ஆண்டுகள் குருவாக பணியாற்றியதில் ஒரு சில காரியங்கள் எனக்கு நேரடியாக தெரிந்ததை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். 2-3 தடவை அந்த மறை மாவட்டத்திற்கு நான் சென்றிருக்கின்றேன். முதல் தடவை அங்கு நான் போகின்ற பொழுது அவர் பணியாற்றியது மறை மாவட்டத்தின் தலைமை பேராயத்தில் தலைவராக இருந்தார். அதற்கு முன்பு அவர் பணியாற்றிய ஒரு இடத்தில் பங்கு குருவாகவும் வேறொரு இடத்தில் துணை குருவாகவும் இருந்தார். அவருடைய சிறப்பு பண்புகளை பற்றி தந்தை அவர்கள் முன்னோர்களே சொன்னார்கள். நான் இன்று ஒரே ஒரு காரியத்தை குறிப்பாக உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகின்றேன். அவர் பணியாற்றிய அந்த இடம் மிகவும் கொஞ்ச பேராக கத்தோலிக்கர் இருந்த அந்த இடத்துல பணியாற்றுகின்ற பொழுது அவரிடத்தில் காணப்பட்ட சிறப்பு மறைபரப்பு ஆர்வம் ஆயருடைய அனுமதி பெற்று பங்கு ஆலயத்திலோ அல்லது நம்ம மேடை என்று சொல்கிறோமே மேடையில் இருக்காமல் அந்த கிராமத்திலே போய் ஒரு பெட்டியிலே தனக்கு தேவையான ஆடைகளையும் திருப்பலி நிறைவேற்றுவதற்கு தேவையான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஒரு மரத்தடியிலே போய் தங்கியிருந்தார்.
இந்த இடம் குரு இப்படி வந்து ஒரு மரத்தடியில் வாழ்வதை பார்த்த அந்த பகுதியில் உள்ள மக்கள் முதலே குழந்தைகள் அவரிடம் சென்ற பொழுதெல்லாம் அவர்களுக்காக ஜெபித்தார். அந்த பிள்ளைகள் தங்களுடைய வீட்டிலே போய் இப்படி ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு, அவரை குருவானவர் என்று கூட தெரியாதவர்களாக அந்த வீடுகளுக்கு அவர்களை அழைத்து சென்றார்கள். நோயிட்டவர்களாக இருந்தவர்களை கடிதம் கொடுத்து ரெய்ப்பூரில் இருக்கின்ற மறை மாவட்ட மருத்துவமனைக்கு செல்லுங்கள், உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள் என்று சொல்லி அந்த அங்கு அனுப்பப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஊர் முழுவதுமே சுருக்கமாக சொல்வதற்காக ஊர் முழுவதுமே கத்தோலிக்கர்களாக மாறிய நிகழ்வு உங்களுக்கு தெரியுமோ? எனக்கு தெரியும். அதனால் மற்றவர்களை கட்டாயப்படுத்தி கிறிஸ்தவர்களாக்கிவிட்டார் என்று சொல்லி அவருக்கு எதிராக அந்த பகுதியில் உள்ள சிலருடைய சூழ்ச்சியினால் அவர் சிறைப்படுத்தப்பட்டார். விடுவிக்கப்படுவதற்காக செய்த முயற்சிகள் அவருக்காக உச்ச நீதிமன்றத்திலே சிறப்பாக போராடுகின்ற ஒருவர் பொறுப்பேற்று விடுதலைக்காக செய்த முயற்சிகள் கூட பலன் தராததினாலே அன்று நாக்பூர் பேராயராக இருந்த லியோபால்டா கண்டகை போபால் மறை மாவட்டத்தில் இவர் சேர்த்து விட்டால் போபால் மறையாயருக்கும் பேராயருக்கும் அந்த மத்திய பிரதேசம் முதல்வருக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்ததனால் அந்த மறை மாவட்டத்திலே பணியாற்றுவதற்காக அவரை அழைத்து சேர்த்து அந்த பேராயர் இங்கிருந்தால் இன்னும் ஒருவேளை தொல்லைகள் கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்று நினைத்து அவரை மணிலாவிலே எம்பிஏ படிப்பதற்காக அனுப்பி வைத்தார்கள். திரும்பி வந்த பிறகு அங்குள்ள கல்லூரியின் முதல்வராக பணியாற்றி கொண்டிருந்தார். செய்த பணிகளில் எவ்வளவு ஆர்வமும் வளர்ச்சியும் காணப்பட்டது என்றால் பேராயர்கள் இருவருமே மிகுந்த மகிழ்ச்சி கொண்டவர்களாக இருந்தார்கள். இந்த ரெண்டு பேராயர்களுமே காரிதாசுடைய சேர்மன்களாக இருந்ததனால் அங்கு பணியாற்றி எனக்கு இவரை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருந்தது. ஆர்வத்தோடு செயல்படுகின்றவர்கள், அன்போடு பழகுகின்றவர், எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்றிருந்தாலும் எளியவர்கள் தாழ்ந்தவர்கள் பிறரால் தாழ்த்தப்பட்டவர்களாக இருப்பவர்களுக்கு சிறப்பு பணியாற்றுகின்ற பண்புடையவராகவே இருந்தார். அந்த நிலையிலே அவரை கண்டு பாவிக்கின்றவர்களாக இன்று அவர் வாழ்ந்த இடத்திலே ஒரு சில பங்குகளில் தமிழ் நாட்டை சேர்ந்த குருக்கள் சிறப்பாக பணியாற்றுவதும் எனக்கு தெரியும். அவர் அங்கு படித்து கொண்டிருக்கின்ற பொழுதும் ஆரம்பத்திலே பங்குகளில் பணியாற்றுகின்ற பொழுதும் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு திரும்பி வந்து இந்த இளங்குருமடம் அல்லது சிசுகுருமடத்திலே படித்து கொண்டிருந்த 5 பேரை வட இந்தியாவுக்கு அழைத்து சென்று அந்த மறை மாவட்டத்திற்காக படிப்பதற்காக ஏற்பாடு செய்கின்ற அளவுக்கு அன்று இந்த இளங்குருமட அதிபராக இருந்த பெரிய குரு என்று சொல்லுவோம் அவரை பிரான்சிஸ் இ பிரான்சிஸ் அடிகளாரை கேட்டு 5 பேரை அங்கு அழைத்து சென்று 2 பேர் அந்த மறை மாவட்டத்தில் இன்றும் குருவாக பணியாற்றுவதும் எனக்கு தெரியும். அன்புக்குரியவர்களை, இந்த கருத்துக்களை பற்றி உங்களிடம் சொல்லுகின்ற பொழுது மறைபரப்பு பணியாற்றுவோம், கிறிஸ்து கொண்டு வந்த மீட்பை எல்லாரும் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆர்வம் எந்த அளவுக்கு அவருக்கு தூண்டுதல் தந்தது என்று நினைக்கின்ற பொழுது குறிப்பாக அன்புக்குரியவர்களை, தனது தேவைகளை தனது வாழ்வின் அவசியம் என்று மற்றவர்கள் கருதுவதை அவர் துச்சமாக கருதி செயல்பட்டவர் என்பதை அவரை அறிந்தவர்கள் அவருடைய பணியை பற்றி தெரிந்தவர்களுக்கெல்லாம் நன்கு அறியும். இந்த மனநிலை கிறிஸ்துவை பிறர் அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்து கொண்டு வந்த மீட்பை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த உலகோடு மனிதன் அழிந்து மண்ணோடு
மங்கி பக்கி போட மாட்டார் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்ற மனநிலையை இவர் பணியாற்றிய இடங்களிலே தன்னுடைய தாழ்மையான எளிமையான பிறரும்பு பணி செயல்பாடுகளினால் நிறைவேற்றி கொண்டிருந்தார் என்பதை நாம் அறிவோம். அந்த நம்பிக்கையிலே அன்புக்குரியவர்களே, எல்லாருக்கும் மீட்பு உண்டு, எல்லாருக்கும் உயிர்ப்பு உண்டு. இறைவன் மீது வைக்கின்ற நம்பிக்கையினால் மனித பலவீனங்களால் தவறு செய்திருந்தாலும் கூட இறைவனுடைய கருணை மன்னிப்பு பெற்று தருகின்றது என்பதை தெளிவாக வாழ்வால் அறிக்கையிட்டு செயல்பட்டவர் என்பதை அறிந்திருக்கின்றோம். அந்த மனநிலை தனது நம்பிக்கை தன்னுடைய செயல்பாடுகளில் வெளிப்படுத்தப்பட்டது. அத்தகைய மனநிலையோடு இவ் உலகில் வாழ்ந்து செயல்பட்ட இவருக்கு ஆண்டவர் நிறைவாழ்வில் நிறைவான மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று நாம் கிறிஸ்துவோடு இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியின் பயனினால் இவர் மீட்படுகின்றார் என்ற நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவரின் இரக்கம்தான் அன்புக்குரியவர்களே, பல முறை நாம் கேட்டிருக்கின்றோம், நிரம்ப பேர் தங்களுடைய முயற்சினால் மட்டும் இறைவனை இறைவனுடைய நிலைமாழ்வுக்கு சென்றுவிட முடியாது என்பதையும் இறைவனுடைய இரக்கம்தான் நமக்கு அனைவருக்குமே மீட்பு பெற்றுத் தருகிறது என்பதை தெளிவாக வாழ்வில் உணர்ந்து செயல்பட்ட இவருக்கு அதே இரக்கமுள்ள ஆண்டவர் கனிவுடன் மனித பலவீனத்தில் தவறு செய்திருந்தாலும் கூட நாம் அனைவரும் கிறிஸ்துவோடு இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இத்திருப்பலியின் பயனாக அவன் நிலை வாழ்வு நிறை வாழ்வு பெற்று இறைவனுடைய பிரசன்னத்திலே மகிழ்ச்சியாக இருக்க அவருடைய பிரிவினால் வருந்துகின்ற நண்பர்கள் உறவினர்கள் இந்த பிரிவை ஏற்றுக்கொள்கின்ற அளவு தாங்கிக் கொள்கின்ற அளவுக்கு வரம் பெற வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு வேண்டுவோம். ஆமீன். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய கருணை இறந்து மன்றாடுகின்ற நாம் குறிப்பாக நேற்று மாலை நம்மை விட்டு பிரிந்த இறைவன் தம்மிடம் அழைத்து கொண்ட அருள் தந்தை ஸ்தனிஸ்லாசுடைய ஆன்மா இறைவனுடைய பிரசன்னத்திலே என்றும் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தது போல வாழ அருள் பெற வேண்டும் என்று நம் வேண்டுதல்களை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உமது நற்செய்தி பணியினை ஆற்றி உம் திருப்பாதம் வந்துள்ள எம் பாசமிகு அருள் தந்தை தனிலாஸ் அவர்களை விண்ணகத்தில் இருந்து உம் புனிதர்களோடு என்றென்றும் தோழமை கொண்டிருக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தியாக சுடரே எம் இறைவா, போபால் மறைமாவட்ட திருச்சபையின் வளர்ச்சிக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அண்டி வந்த அனைவருக்கும் உமது அன்பையும் அருளையும் தாராளமாய் வழங்கி உம் இறையாட்சி பணி செய்த அருள் தந்தை தனிஸ்லாஸ் அவர்களுக்கு உமது பேரிரக்கத்தையும் பேரன்பையும் அனுபவிக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வே நூற்றே எம் இறைவா, என் மீது நம்பிக்கை கொள்பவன் இறப்பிலும் வாழ்வான் என்று இறைவார்த்தையின் மீது ஆழமாக நம்பிக்கை கொண்டு வாழ்வுதரும் வார்த்தையை வாழ்வாள் பறைசாட்சி எம் அருள் தந்தைக்கு நிலை வாழ்வு பரியாகும் விண்ணக விருப்பத்தில் பங்கு பெறுவதே உரிமை பெயராகவும் அழுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலை நோற்றே எம் இறைவா, எம் அருட்தந்தை தனிஸ்லாஸ் அவர்களின் பிரிவால் மனம் நொந்து வருந்தும் உடன் பிறந்தோர் உறவினர்கள் ஆயர்கள் அருட்பணியாளர்கள் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்கும் நீர் ஆதரவாயிருந்து அவர்களுக்கு ஆறுதலையும் அமைதியையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பளிக்கும் இறைவா,
இறந்து போன திருத்தந்தையர்கள், ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உமது இரக்க பெருக்கத்தை முன்னிட்டு நிலை வாழ்வையும் ஆன்ம இலைப்பாறுதலையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டி கேட்டருளும். ஆண்டவரே, உம்மடியாராகிய அருள் தந்தை ஸ்தனிஸ்லாஸை குருவாக திருநிலைப்படுத்தி மேன்மையுறச் செய்தீர். அதனால் அவரோடு முடிவில்லா காலமும் அவர் தோழமை கொண்டிருக்கவும் நீர் அருள் புரிய வேண்டுமென்று உம்மை இறந்து மன்றாடும் எங்கள் ஜபங்களை ஏற்றருளும். எங்கள் அனைவருக்கும் மீட்பு உண்டு என்று தனது வாழ்வால் செயல்முறைகளால் எண்பித்த இவரை உமது பிரசன்னத்தில் மகிழ்ச்சியோடு வாழ அருள் தர எங்கள் அனைவருக்கும் மீட்பு தந்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவோடு அவர் கல்வாரியில் நிறைவேற்றிய திருப்பலியை நாமும் இப்பொழுது கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே நம் அனைவருக்கும் மீட்பு உண்டு என்று போதித்த கிறிஸ்து அவருடைய வார்த்தைகளையே மற்றவர்களுக்கு எடுத்துரைத்து வாழ்ந்து காட்டிய அருள் தந்தை ஸ்தனிஸ்லாஸுக்கு நித்திய பேரின்பத்தில் பங்கருள இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றோம் என்ற மனப்பான்மையோடு மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாமல்ல இறைவா, தூய மரணிகளை இம்மையில் பற்றுறுதியுடன் நிறைவேற்றிய உம்மடியாராகிய அருள் பணியாளர் ஸ்தனிஸ்லாஸுக்காக உம்மை வேண்டுகின்றோம். இவற்றின் பயனாக அவர் உம்மை என்றும் நேரில் காணும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது ஆணைப்படியே நாங்கள் பிறக்கின்றோம். உமது திருவுளம் எங்களை ஆண்டு நடத்துகின்றது. உமது கட்டளைக்கேற்ப மண்ணின் நின்று உருவான நாங்கள்
பாவத்தின் விளைவாக மண்ணிற்கே திரும்புகின்றோம். எனினும் திருமகனின் சாவால் மீட்க பெற்றுள்ள நாங்கள் உமது திருவுளப்படி அவருடைய உயிர்ப்பின் மாட்சிக்கு எழுப்பப்படுகின்றோ. ஆகவே வானதூதர் அன்பர் அணிகளோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. எனினும் திருமகனாக்கி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோண்டி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறைநி எழுவலை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்பிற்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டு வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர்வுளம் கனிய திருவுளமானீர்.
இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதல் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நாசிரேன் இன்றைய திருப்பலிக்கு தலைமை தாங்கும் ஆயர் ரெமிஜஸ் ஏனைய ஆயர்கள் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தரலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சுதன்றிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். தந்தையே, நீருடன் அழைத்து கொண்டு அருள் தந்தை ஸ்தனிஸ்லாஸின் மடியார் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தம் உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்கள் உம் ஆட்சியை கண்டு என்று மனநிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீ இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் நம்பிக்கையுடன் பாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தை உமது பெயர் போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உணவை இன்று எங்களுக்கு
ஆண்டவரே தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் மாட்சியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு ஆண்டவரே சொல்லித்து அமைதியை பகிர்ந்து கொள்வோம். திருவுடலும் இரத்தமும் தன்னை திருவிருந்தின் வழியாக நமக்கு உணவாக தந்து நாமும் நிலை வாழ்வுக்கு உரிமை பெற்றவர்கள் என்ற மனநிலையோடு வாழ வரம் தர நம்மில் எழுந்து வருகின்றார். இத்திருவிருந்தில் பங்கெடுக்க அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். Oh,
அருட்பணி ஸ்தனிஸ்லாஸ் பாலுடைய 78 வருட வாழ்வின் கடைசி நிமிடங்கள். இனி அவருடைய குரலை கேட்க முடியாது, அவரை நாம் பார்க்க முடியாது, தொட முடியாது. இந்த கடைசி நிமிட நேரத்தில் அவருடைய இடத்தில் நின்று அவர் சார்பாக நன்றியையே வெளிப்படுத்த விரும்புகின்றேன். முதலாவதாக கடவுளுக்கு நன்றியை செலுத்த விரும்புகிறேன். தன்னுடைய 78 வருட வாழ்வில் 52 வருடம் ஒரு குருவாக கடவுளுக்கும் மக்களுக்கும் இறைப்பணி செய்தவர். 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் அவருடைய குருத்துவ பொன்விழாவை இதே ஆலயத்தில் எளிய முறையில் திருப்பலி கொண்டாடி மகிழ்வித்தோம். அவருடைய வாழ்வை நினைக்கும் பொழுது 2 புறங்களை பார்க்கின்றேன். ஒன்று, ஏராளமான வாய்ப்புகள். இன்னொரு புறம், ஏராளமான சவால்கள். மறை மாவட்டம் மிகவே ஏராளமான வாய்ப்புகளை அவருக்கு தந்திருக்கிறது. ஒரு மறை மாவட்ட முதன்மை குருவாக, அந்த மறை மாவட்டத்தில் இருந்த கல்லூரியினுடைய முதல்வர், மறைபரப்பு பணி என்று ஏராளமான வாய்ப்புகளை அவருக்கு தந்திருக்கிறது. இந்த அனைத்து வாய்ப்புகளின் மத்தியில் சவால்களும் அதிகமாகவே இருந்திருக்கிறது. நம்முடைய ஆயர் அவர்கள் குறிப்பிட்டது போல, பிற மதத்தினர் இவர் கட்டாயப்படுத்தி மதம் மாற்றினார் என்றெல்லாம் சொல்லி வழக்குகளை போட்டு ஏராளமான சவால்களை வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியிருந்தது. அனைத்தின் மத்தியிலும் கடவுளினுடைய வழி நடத்துதலை ஆழமாக உணர்ந்தவர். மிக குறிப்பாக தன்னுடைய வாழ்வில் ஒரு இதய அறுவை சிகிச்சை நடந்த பொழுது இந்த ஒரு கடவுள் அனுபவத்தை தான் பெற்றுக்கொண்டதாக தந்தை எட்வின் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடவுளுடைய அனுக்கிரகம் அவரிடம் மிக மிக அதிகமாகவே இருந்திருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் கடவுளுக்குத்தான் நன்றி சொல்லுகிறோம். இந்த 78 வருடம் அவரை நம்மோடு வாழ பழக கடவுள் கொடுத்த இந்த மேலான வாய்ப்பிற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றேன். இரண்டாவதாக, இங்கே இந்த திருப்பலியை நிறைவேற்ற இங்கே வந்திருக்கிற நம்முடைய மேனாள் கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் பீட்டர் ரெமிஜியூஸ் அவர்கள், நான் தந்தை ஸ்தனிஸ்லாஸ் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் ஆயர் அவர்களை பற்றி என்னிடம் விசாரிப்பது உண்டு. எனவேதான் நான் நினைத்தேன், ஆயர் அவர்கள் இங்கே வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுவது பொருத்தமானதாக இருக்கும் என்று. நேற்று அழைத்ததும் கண்டிப்பாக நான் வருவேன் என்று சொல்லி தன்னுடைய உடனிருப்பை இந்த நாளில் நம்மோடு இருந்து தந்தை அவர்களை பற்றிய நல்ல வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட ஆயர் பீட்டர் ரெமிஞ்சியூஸ் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவதாக, நம்முடைய தற்போதைய ஆயர் நசரேன் சூசை நினைவு திருப்பலிக்கு வருவதாக வாக்களித்துள்ளார். அது மட்டுமல்ல, நேற்று இரவு வீட்டிற்கு வந்து ஜபித்து உற்றார் உறவினர்களுக்கு ஆறுதல் சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஆயர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உடன் வந்த பேரருட்பணி ஹிலாரியூஸ் அவர்களுக்கும் நன்றிகள். இந்த நேரத்தில் மிக மிக முக்கியமான ஒரு நபர், இப்போது ஒலிபரப்பு, நேரடி ஒலிபரப்பு நடந்து கொண்டிருக்கிறது. போபாலிலிருந்து இந்த திருப்பலியில் பங்கு கொண்டிருக்கின்ற பேராயர் லியோ கொர்னோலியோ, போபால் உயர் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் அவர்கள். நம்முடைய தற்போதைய ஆயர் நசரேன் சூசையிடம், இன்றைய திருப்பலிக்கு தொற்று நோயின் காரணமாக உடனே எனக்கு வர முடியாத நிமித்தம் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை அந்த குடும்பத்தாருக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள். நினைவு திருப்பலிக்கு நானோ, என்னுடைய குடும்பத்தாரோ, என்னுடைய குருக்களோ நான் அவர்களை அனுப்புவேன் என்று வாக்களித்துள்ளார்கள். இந்த நல்ல நேரத்தில் அவர்களுக்கு 2 வார்த்தை ஆங்கிலத்தில் நன்றி சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இஸ் கிரேஸ் லியோ கொர்னோலியோ, வி ஹர்ட் தட் யூ ஹவ் எக்ஸ்பிரஸ்ட் யுவர் ஹார்ட்ஃபில் கண்டோலன்சஸ் த்ரூ அவர் பிஷப் நசரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கன்சோலிங் வேர்ட்ஸ். அட் திஸ் மோமெண்ட் வி வாண்ட் டு தேங்க் யூ அண்ட் த கிளர்ஜி யூ ஹவ் ஜர்னிட் வித் யூ for the past 52 years, convey our gratitude to all the clergy and the laity of your diocese. Thank you, Bishop. In the nerathil inda thirupaliyil vandu kalandu konda aruthandeyargal Jones, Edwin, Francis Borgio, Thandai Gelberin, Simon
அனைவருக்கும் நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருட் சகோதரிகள், ஹோலி கிராஸ் மருத்துவமனையிலேயே அவரை கண்காணித்த அருட் சகோதரிகள், தூண் மாதா மருத்துவமனை நடத்தி வரும் அன்னாள் பிறரன்பு சபை அருட் சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பங்கினுடைய பங்கு பணியாளர் அருட்பணி அமுதவளனை மறக்கவே முடியாது. நேற்று இந்த சம்பவத்தை சொன்னதும் எல்லா ஒத்துழைப்பையும் நாங்கள் தருகிறோம், நான் முழுவதும் உடனிருந்து செய்வேன் என்று முழுமையான ஒத்துழைப்பை தந்து அனைத்தையும் மிக கச்சிதமாக இன்று ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். தந்தை அமுதவளன் அவர்களுக்கும் பங்கு பேரவையினருக்கும் பங்கு மக்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை குடும்பத்தார் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த ஆலயத்தை மிக அழகுற வடிவமைத்த அருட் சகோதரிகள் பாம்பினோ அருட் சகோதரிகள் அவர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உபதேசியார் பீடப்பூக்கள் மிக அருமையான பாடல்களை பாடிய பாடகர் குழுவினர், இங்கே வந்திருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் ஒரு சிறப்பான ஒரு நபருக்கு என்னுடைய நன்றியையும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் சொல்ல வேண்டும். இங்கே அவருடைய சகோதரி செலீன் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய டீனா, அவருடைய மாணவி, அதே நேரத்தில் இந்த டீனா அவரை ஒரு ஆன்மீக ஆலோசகராக கருதுகிறார். இரண்டு பேரும் மிகுந்த ஒரு நல்ல நட்பை கொண்டவர்கள். இந்த நாட்களிலேயே கழிந்த 5 நாட்களாக மும்பையிலிருந்து வந்து இந்த 5 நாட்களும் உடனிருந்து தன்னுடைய நட்பை தன்னுடைய மதிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நேரத்தில் அவருக்கும் ஒரு சில வார்த்தைகளில் என்னுடைய நன்றியையும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் ஆங்கிலத்தில் சொல்ல விரும்புகிறேன், என்னை பொறுத்து கொள்ளவும். டியர் டீனா, வி நோ ஹவு மச் யூ ரிவேர்ட் அவர் ஃபாதர் ஸ்டானிஸ்லாஸ், ஹவு மச் யூ கேர்ட் ஃபார் ஹிம். இட்ஸ் அ பிக் லாஸ் ஃபார் யூ, வி நோ தட். அட் திஸ் மோமெண்ட் வி வாண்ட் டு ப்ரே தட் காட் மே கிவ் யூ எனஃப் ஸ்ட்ரென்த் டு பேர் திஸ் பிக் லாஸ். ஒரு சில அறிவிப்புகள். தந்தை அவர்களினுடைய 5ஆம் நாள் நினைவு திருப்பலி வருகிற செவ்வாய்க்கிழமை காலை 6:30 மணிக்கு, செவ்வாய்க்கிழமை 6ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு ஆயர் நஸ்ரேன் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இந்த நினைவு திருப்பலியிலும் நீங்கள் கலந்து கொண்டு தந்தை அவர்களுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. இல்லாமல் இறைவா, நேற்று உலகை விட்டு பிரிந்த உம்மடியார் சனுஸ்லாசுகை கனிவுடன் கண்ணோக்கி அருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் இப்பலியின் பயனாக இவர் தம் பரவீனங்களிலிருந்து விடுபட்டு தூய்மையடைந்து உயிர்ப்பின் என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். சொல்லற்கரிய நன்மையால் மனிதரை படைத்தவரும் தம் ஒரே திருமகன் உயிர்த்தெழுந்தார் என நம்புவோருக்கு உயிர்ப்பின் எதிர்நோக்கி அளித்தோருமாகிய ஆறுதலின் ஊற்றாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறந்து போன அருள் தந்தை ஸ்தானிஸ்லாஸுக்கு ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தையும் உயிர் வாழும் நமக்கு பாவம் மன்னிப்பையும் அவர் அருள்வாராக. கிறிஸ்து இறந்தோரின் நின்று உயிர்த்தெழுந்தார் என உண்மையாக நம்பும் நாம் அனைவரும் அவருடன் என்றென்று மகிழ்ந்து வாழ இறைவன் அருள் கூறுவாராக. ஆமென். இல்லாமல் இறைவன்
தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி. விசுவாசிகளின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரர் அருள் தந்தை ஸ்தனிஸ்லாஸின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் வரிசையில் இது வல்லமை உள்ளதாக உயர்த்தலை செய்வாராக. இவரது ஆன்மா புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும் பொழுது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் சாவே இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. பிதாவிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயின் இவரை அழைத்து செல்வாராக. இவர் நித்திய மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. இறைவனின் புனிதரை துணை நிற்க வருவீர். தேவனின் தூதரை எதிர்கொண்டு வருவீர். தீருமுன் ஒப்பு கொடுங்கள். உம்மை தம்மிடம் அழைத்த கிறிஸ்து உம்மை ஏற்றுக் கொள்வாராக. தூதர் உம்மை ஆபிரகான் மடியில் கொண்டு போய் சேர்ப்பாராக. இவரது ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு தீரமுன் ஒப்பு கொடுங்கள். நித்திய இளைப்பாற்றியை ஆண்டவரை இவருக்கென்று அழைத்திடுவீரே. முடிவில்லாத ஒளி இவர் மீது ஒளிர்வதாக. உன்னது தீரமுன் ஒப்பு கொடுங்கள். கிறிஸ்துவுக்குள் இருந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இறக்கம் இந்த தந்தையே, உம்முடைய கைகளில் எம் சகோதரின் ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய்த்து உம்மடியார் இவருக்கு பேரன்பு வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரரோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்கும் மட்டும் விசுவாசம் நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, சமாதானத்தில் இவர் இளைப்பாறுவாராக. ஆமேன்.
தலைப்பேராக உயர்ந்திருந்திருக்கிறது. தாழ்வுக்குரிய நம் உடலை மாற்றிக்குரிய நம் உடலின் சாயலாக உருமாற்றுவார். ஆதலால் நம் சகோதரரை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை நம் அமைதியினுடைய ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வாராக. உயிர்த்தெழுதலும் வாழும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்று உரைத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம் சகோதரர்களுக்காக மன்றாடுவோம். இறந்து போன லாசருக்காக கண்ணீர் சிந்தினீரே, எங்கள் கண்ணீரையும் துடைக்க ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். என் சகோதரர் ஸ்டானிஸ்லாஸ் பால்க்கு உடலையும் இரத்தத்தையும் திருவிருந்தாக அழித்தீரே. வானரசின் விருந்தலமையுடைய அமர செய்துள்ள உண்மை மன்றாடுகின்றோம். எம் அருட்தந்தையின் பிரிவாற்றாமையால் துயரும் நாங்கள் விசுவாசத்தினாலும் நித்திய வாழ்வின் நம்பிக்கையினாலும் ஆறுதல் பெற வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். உன்னதத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். தந்தை மகன் புயாவியாரின் பேராடை இழந்து தந்தை இறைவா, உன் திருமகன் எங்களுக்காக மறித்து அடக்கம் செய்யப்பட்ட பொழுது மூன்று நாட்களில் இவ்வுலகில் கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டிருந்தார். உயிர் தெரிவித்தது அவர்களுக்கு மூன்று நாட்களிலே நிறைவேறியது. இந்த கல்லூரியில் அடக்கம் செய்கின்ற அவர் தந்தையின் உடலை உயிர்ப்பினாலில் மகிழ்ச்சியோடு நீர் உயிர்த்து செய்ய வேண்டும் என்று உமது பேரால் இந்த கல்லூரி ஆசிரியர்கள் தந்தை மகன் புரியாதான். வெட்டிய நேரமா வைங்க. வலிக்கு 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 வலிக்கு
கொஞ்சம் அந்த பூ இங்கே எடுக்கு, அந்த பூ இங்கே எடுக்கு, இதில் வச்சு ஃபோட்டோ எடுக்காங்க. ஆமாம்